ஸ்பெக்ட்ரம் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கை சேர்க்க வழக்கு தொடர்ந்தவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரணை நடந்து வரும் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் விவேக் கார்க் என்ற சமூக ஆர்வலர் ஒரு மனு தாக்கல் செய்தார் டோஜி உரிம ஒதுக்கீட்டு விதிமுறைகளை சட்டவிரோதமாக மாற்றியதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி உள்ளிட்டோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிட அவர் கோரியிருந்தாா் அவரது மனுவை விசாரித்த நீதிபதி ஓ பி சைனி பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோருக்கு எதிராக எவ்வித ஆதாரமும் இன்றி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அதை தள்ளுபடி செய்தார் அதோடு தனக்கு விளம்பரத்தை தேடிக் கொள்ளும் நோக்குடன் வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரர் விவேக் கார்கை கண்டித்த நீதிபதி அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார்